வெளிச்சம் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். நான் டாக்டர் சூசன் மார்த்தாண்டன். தாயோட கர்ப்பப்பையில உருவாக்கும் போதே ஃபர்ஸ்ட் 3 மாசத்திலே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தா ரொம்ப ரொம்ப ஆபத்து குழந்தைக்கு. கண் இல்லாமனாக்கா வாழ்க்கையே இல்லை. இப்போ கண் பத்தி நிறைய பேருக்கு தெரியாததுனால நான் கொஞ்சம் விஷயங்கள் அதை பத்தி சொல்ல போறேன். சர்க்கரை வியாதி எப்படி எஸ்பெஷலி பெண்களை பாதிப்பு பண்ணுறது விரும்பு செக்மெண்ட்ல பார்க்கலாம். வெளிச்சம் டிவி வியூவர்ஸுக்கு ஏன் வணக்கம். ஐ எம் டாக்டர் சூசன் மார்த்தாண்டன். இன்னைக்கு நான் பேச போகிறது கண் பத்தி. ஆரோக்கியம்னாக்கா ரொம்ப முக்கியமானது. அதுவும் கண் பத்தினாக்கா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கண்ணாக்கா ஐஸ் ஆர் கால்ட் த விண்டோ டு த சோல். அப்போது கண் இல்லாமனாக்கா வாழ்க்கையே இல்லை. இப்போது கண் பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுனால நான் கொஞ்சம் விஷயங்கள் அதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போது கண்ணோட கேர் அது ரொம்ப முக்கியமானது. கண்ணுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாக்கா இல்லைனாக்கா அடிபட்டாக்கா ரொம்ப ரொம்ப பாதிப்பாகலாம். கண் பார்வையே இல்லாமல் நிறைய பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். அது இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அது லைட்டாக எடுக்கக்கூடாது. அது லைட்டாக எடுத்தாக்கா அதுக்கோட பாரம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போது என்னன்னாக்கா கை கண் பக்கத்தில் நம்ம எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம தொடுறோம் ஒரு ஒரு நாளைக்கு. 1000 கிருமிகள் ஒரு ஒரு டேபிள் மேலே, ஒரு ஒரு பஸ்ஸில் போகும்போது எல்லாம் அதெல்லாம் தொட்டுட்டு நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் நம்ம கண்ணுக்கு நம்ம பகிர்ந்துருக்கூடாது. இப்போ கண் விரலில் நிறைய கிருமிகள் இருக்கிறது. ஏதாவது தொட்டாக்கா நம்ம ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறது பழக்கமே நிறைய பேருக்கு இல்லை. அதனால் நம்ம எப்போ ஆனாலும் அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. இந்த கை விரல் இந்த கை எடுத்துகிட்டு கண் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகுது. இப்படி நம்ம தொடவே கூடாது. ஏதாவது இருந்தால் கூட நம்ம இப்படி தொடலாம். பிகாஸ் இங்கே அவ்வளோ கிருமிகள் இருக்கிறது இல்லை. அப்படி தொடணுன்னாக்கா இல்லைனாக்கா ஒரு ஹேண்ட்கர்சீஃப் வச்சுட்டு தொடச்சிக்கலாம். இப்போது நான் பேச போகிறது ஆல்சோ அபவுட் காண்டாக்ட் லென்சஸ். இப்போ காண்டாக்ட் லென்ஸ் விஷயம்னாக்கா நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஓ காண்டாக்ட் லென்ஸ்னாக்கா நல்ல ஒரு விஷயம் இல்லை, ஏதோ நம்ம கண்ணில் வைக்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் இப்போ நான் ஈவன் 10 வயசு 11 வயசு உள்ள பசங்களுக்கு கூட நான் கொடுக்குறேன். பிகாஸ் எல்லாமே அதை பற்றி நல்லா புரிஞ்சாக்கா, நல்லா அதோட கேர் எடுத்தாக்கா நல்லா எல்லாருக்குமே யூஸ் பண்ணி அதோடய பிரயோஜனம் பெனிஃபிட் நல்லா எடுக்கலாம். இப்போது காண்டாக்ட் லென்ஸ்னாக்கா இப்போ கண்ணாடி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு டூல். இப்போ காண்டாக்ட் லென்ஸில் எல்லோரும் நினைக்கிறாங்க ரொம்ப விலை ஜாஸ்தின்னு. அது கூட இல்லை. அது நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கிறது காண்டாக்ட் லென்ஸ். நாள் பூரா யூஸ் பண்ணலாம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். நிறைய சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் இப்போது கண்ணாடி போடுறது காட்டிலும் காண்டாக்ட் லென்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னாக்கா காண்டாக்ட் லென்ஸ் போட்டு அதை இப்போது முன்னாடியெல்லாம் ஒன்லி ஸ்பெரிக்கல் பவருக்கு தான் இருந்தது காண்டாக்ட் லென்ஸ். இப்போல்லாம் காண்டாக்ட் லென்ஸ் டாரிக் பவர்ஸ், தட் இஸ் சிலிண்டர் பவர் அஸ்டிக்மேட்டிசம் உள்ள ஆளுங்களுக்கும் ஸ்பெரிக்கல் பவர் இருக்கிறது ஆளுங்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். அண்டு கட்டாயம் டெய்லி டிஸ்போசபிள், மந்த்லி டிஸ்போசபிள், குவார்ட்டர்லி டிஸ்போசபிள் அண்ட் இயர்லி டிஸ்போசபிள்ஸ் ஆர் தேர். முன்னாடி எல்லாம் ஒன்லி சாஃப்ட் அண்ட் செமி சாஃப்ட் காண்டாக்ட் லென்சஸ் இருந்தது. இப்போல்லாம் காண்டாக்ட் லென்ஸ்லே நல்ல சாஃப்ட் லென்சஸ்லே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காண்டாக்ட் லென்சஸ் தேர் விச் கிவ்ஸ் அடிக்குவட் சப்போர்ட். அதனால் அந்த மாதிரி காண்டாக்ட் லென்ஸ் நீங்கள் வாங்கினாக்கா உங்களுக்கு எப்படி அது போடணும்னு அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கை விரலில் நிறைய கிருமிகள் இருக்கிறது. அதனால் அந்த கேர் த ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காண்டாக்ட் லென்ஸ் நல்லா அதோட சொல்யூஷனில் தண்ணியில் கழுவக்கூடாது, அதோட சொல்யூஷனில் நல்லா கழுவிட்டு அந்த காண்டாக்ட் லென்ஸ் நல்லா கரெக்டாக பிடிச்சிட்டு கண் ரப்பம் மேலே பிடிச்சி நல்லா உள்ளே அப்ளை பண்ணாக்கா அது நாள் பூரா அப்படியே இருக்கும். அண்ட் அது இல்லாமல் சாயங்காலம் அது கரெக்டாக அது எடுத்துகிட்டு நல்லா அந்த சொல்யூஷன்லேயே அந்த பாக்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் புது சொல்யூஷன் போட்டுட்டு திருப்பி அந்த காண்டாக்ட் லென்ஸ் அதில் வச்சாக்கா அது நல்லா உங்களுக்கு உழைக்கும். அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் டாக்டர்கிட்ட இல்லை ஆப்டிக்கல்ஸ் ஷாப்பில் போனால் கூட அவங்க சொல்லித்தருவாங்க. அண்டு காண்டாக்ட் லென்ஸ் கூட அவ்வளோ விலை கூட இல்லை. லேடிஸுக்கு கட்டாயம் நிறைய இவெண்ட்ஸ் இருக்கும், ப்ரோக்ராம் இருக்கும் போகிறதுக்கு. கண் அவ்வளோ அழகாக இருந்தாக்கா கட்டாயம் அழகாக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போகலாம். அப்போது இந்த காண்டாக்ட் லென்ஸ் இருந்தால் கூட
உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கலர்ட் காண்டாக்ட் லென்சஸ் வருது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறது காண்டாக்ட் லென்ஸ் போட்டால் கூட ட்ரெஸ்ஸோட அழகு ஏற்றி காட்டும். அண்ட் அது இல்லாமல் நிறைய மேக்கப் போடுறது ஆளுங்க கூட, பொண்ணுங்க கூட நைட்டில் அது கட்டாயம் நல்ல மேக்கப் ஐ ரிமூவர் இல்லை ஜஸ்ட்டு தேங்காய் எண்ணெய், நல்லா க்ளீன் தேங்காய் எண்ணெய் ஒரு பஞ்சியில் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பிகாஸ் இல்லைனாக்கா அந்த கண் மேக்கப் அது கண்ணுக்குள்ளே போயிட்டாக்கா அலர்ஜி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த நாள் கண்ணில் அலர்ஜி இல்லைனாக்கா இந்த காஜல் மை எல்லாம் போடுறது பழசாயிட்டாக்கா கூட அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர், அது கெட்டு போயிடுறது இல்லை. அந்த மாதிரி ஐ மேக்கப் இருந்தால் கூட அந்த மை எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் தூக்கி போட்டு வேறு ஒன்று வாங்கிறது நல்லது. பிகாஸ் நிறைய பேர் வராங்க, அது ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்னெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நல்லதே இல்லை, பிகாஸ் அதில் எல்லாம் இன்ஃபெக்ஷன் சேர்ந்துடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கண்ணுக்கு வந்துட்டாக்கா அது நல்லதே இல்லை. அதனால் அந்த கண் மேக்கப் கட்டாயம் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே அது நீங்கள் தூக்கி போட்டுட்டு வேறு புதுசாக வாங்கணும். அது இல்லாமல் எல்லா நைட்டும் நீங்கள் அது கரெக்டாக எடுத்தாக்கா கண்ணுக்கு சுற்றி உள்ள ஸ்கின் ட்ரை ஆகிடுறது இல்லை, அப்புறம் ரிங்கிள்ஸ் வர்றது இல்லை. அதனால் நைட்டில் நீங்கள் கட்டாயம் என்ன மேக்கப் இருந்தால் கூட நீங்கள் அது எடுத்துட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் பேபி ஆயில் இல்லை நைட் க்ரீம் கண்ணுக்கு சுற்றி போட்டாக்கா வயசு காட்டாமல் இருக்கும். இல்லைனாக்கா 40-50 வயசு ஆகிறதுக்குள்ளே கண்ணோட சுற்றி நிறைய ரிங்கிள்ஸ் வரும், க்ரோஸ் ஃபீட் வர்றது, அந்த மாதிரி இருந்தாக்கா கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை. தாயோட கர்ப்பப்பையில் உருவாக்கும் போதே ஃபஸ்ட்டு 3 மாதத்துலேயே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் ரொம்ப ரொம்ப ஆபத்து குழந்தைக்கு. கண் இல்லாமனாக்கா வாழ்க்கையே இல்லை. ஸோ கண் பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுனால நான் கொஞ்சம் விஷயங்கள் அதை பற்றி சொல்ல போகிறேன். சர்க்கரை வியாதி எப்படி எஸ்பெஷலி பெண்களை பாதிப்பு பண்ணுறது. நாளைக்கு வெளிச்சம் டிவி செக்மெண்ட்டில் வேறு கொஞ்சம் டாபிக்ஸ் பற்றி, கண் பற்றி உள்ள டாபிக்ஸ் கட்டாயம் சொல்லி தந்துடுறேன். தேங்க்யூ.